வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இன்னமொரு சந்தோஷமான நாளில் உங்களை நான் சந்திக்கிறேன். கோட்டாபய ராஜபக்ச எங்கே போகிறதுன்னு சொல்லி தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற நாளில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கோட்டாபய ராஜபக்சோட ராஜினாமா நாளைக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும்னு சொல்லி சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபிவர்தனவால சொல்லப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களோட கட்டுப்பாட்டில் இருந்த அரச கட்டடங்கள் திரும்ப அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கப்படுறதா அறிவிக்கப்பட்டிருக்குது. ஆனா ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய அரசியல் விளையாட்டை தொடர்ச்சியா முன்னெடுத்து கொண்டிருக்கிறாரு. போராட்டத்தை திசை திருப்பதுக்கான எத்தனையோ முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டாலும் மக்களோட போராட்டம் வெற்றி அடைஞ்சிருக்குது. இந்த ராஜபக்ச குடும்பம் அரசியல் இருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறாங்க. அரசியல்வாதிகளை மக்கள் நினைச்சா ஆட்சிக்கு கொண்டு வரலாம், அதே மாதிரி அதே மக்கள் நினைச்சா அந்த அரசியல்வாதிகளை பதவியிலிருந்து தூக்கி எறியலாம்ன்றதுக்கு இந்த போராட்டம் உலகுக்கு ஒரு உதாரணமா இப்ப மாறி இருக்குது. இந்த போராட்டத்தால என்னத்தை சாதிக்க முடியும்னு சொல்லி பல கேள்விகள் ஆரம்பத்திலிருந்து தொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பா தரண மாதிரியான இனவாத ஊடகங்கள்ல இது பீச் பார்ட்டி என்று சொல்லி வெளிப்படையா அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனா அப்படி சொல்லப்பட்ட பீச் பார்ட்டி தான் இந்த ராஜபக்ச குடும்பத்தையே இன்றைக்கு அடையாளம் தெரியாம இடம் தெரியாம ஓட விட்டுருக்குது. இப்ப நாட்டுல என்ன நடந்து கொண்டிருக்குது, ராஜபக்ச விலகினதுக்கு பிறகு நாட்டுல என்ன நடக்கும், போர்க்குற்றவாளிகள் ரெண்டு பேர் மஹிந்த ராஜபக்சவும் கோட்டாபய ராஜபக்சவும் மக்களால தூக்கி எறியப்பட்டிருக்கிறாங்க. திரும்பவும் ஒரு போர்க்குற்றவாளி ஆட்சிக்கு வாரதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டு வருது. இதே நேரத்துல கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படணும்ன்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்குது. இதெல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த போராட்டம் சிங்கள மக்களால முன்னெடுக்கப்பட்டு வெற்றிகரமா முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது. இந்த போராட்டம் தோல்வியடையும், திசை திருப்பப்படும் என்று பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதையெல்லாம் முறியடிக்கிற மாதிரி மாணவர்கள் இந்த போராட்டத்தை வெற்றிகரமா முன்னெடுத்திருக்கிறாங்க. எல்லா மதத்தை இனத்தை சேர்ந்தவங்களும் இந்த போராட்டத்துல கை கொடுத்திருக்கிறாங்கன்றதும் ஒரு முக்கியமான விஷயம். இந்த போராட்டத்தால எதையுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னாலும் இந்த ராஜபக்ச குடும்பத்தையே மக்கள் இன்னைக்கு விரட்டி இருக்கிறாங்க. கோட்டாபய ராஜபக்சவை உயிருக்கு பயந்து நாட்டை விட்டு ஓட விட்டுருக்கிறாங்க. ஆனா இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்துல இது பொருளாதார நெருக்கடிக்கு எதிரான போராட்டமா தான் பார்க்கப்பட்டிருந்தது. ஆனா தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் அது மட்டுமே எங்களுக்கான பிரச்சனை இல்லை, அதுவும் ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இனப்படுகொலைக்கான நீதி கிடைக்கணும், அது மாதிரி வலிந்து காணாமலாக்கப்பட்டவங்களுக்கு எங்க இருக்கிறாங்கன்ற பதில் சொல்லப்படணும், அதுக்கு பொறுப்பு குரல் நடக்கணும்ன்ற கோரிக்கை இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. காணாமலாக்கப்பட்டவங்களோட உறவினர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு வரைக்கும் உறவினர்களை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல கோட்டாபய ராஜபக்ச நாட்டில இருந்து வெளியேறி இருக்கிற பின்புலத்துல சர்வதேச பிடியாணை ஒன்று பிறப்பிக்கப்படணும்னு சொல்லி பிரித்தானிய பாராளுமன்றத்துல சில பாராளுமன்ற உறுப்பினர்களால ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்குது. சில பிரதிநிதிகள் இன்னைக்கு வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க. கோட்டாபய ராஜபக்ச நாட்டில இருந்து வெளியேறி இருந்தாலும் பெரும்பாலான நாடுகள் கோட்டாபய ராஜபக்சவுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு முன் வரல. இந்த பின்புலத்துல கோட்டாபய ராஜபக்ச வேற எந்த நாட்டுக்காவது பயணிச்சா அங்க வச்சு அவர் கைது செய்யப்படணும்ன்ற உத்தரவு பிறப்பிக்கப்படணும், அதுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்படணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி நிலைநாட்டப்படணும், தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு, கொடுமைகளுக்கு, இனப்படுகொலைக்கு நீதி நிலைநாட்டப்படணும்னு சொல்லியும் அவங்களால ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கோட்டாபய ராஜபக்ச இப்ப பாதுகாப்பா சிங்கப்பூர்ல தங்கியிருக்கிறாரு. சிங்கப்பூரால இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. சிங்கப்பூர்ல கோட்டாபய ராஜபக்ச தஞ்சம் கேட்கவோ அடைக்கலம் கேட்கவோ இல்லை, அப்படியான அடைக்கலம் கொடுக்கிற முயற்சியும் எடுக்கப்படாது. தனிப்பட்ட விஜயத்துலதான் கோட்டாபய ராஜபக்ச தன்னுடைய மனைவியோட அங்க வந்திருக்கிறாருன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. வெளிப்படையா சொல்றதா இருந்தா சிங்கப்பூரை சுற்றி பாக்குறதுக்கு கோட்டாபய ராஜபக்ச போயிருக்கிறாரு. சிங்கப்பூர்லதான் நாட்டுல நடந்த பெரிய பண மோசடி, மத்திய வங்கி மோசடிக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய அர்ஜுன் மகேந்திரன், இதுவரைக்கும் இலங்கையால தேடப்பட்டு வர அர்ஜுன் மகேந்திரன் சில நாட்களுக்கு முதல்ல சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு நேர்காணல் கொடுக்கிறாரு சிங்கப்பூர்ல இருந்து. இப்படி தேடப்படுற குற்றவாளிகள் எல்லாருமே சிங்கப்பூர்ல தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. இது சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கும் ஒரு வகையில தலையீடு ஏற்படுத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர் அடைக்கலம் கொடுக்காதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய பல தலைவர்கள் சிங்கப்பூருக்கு இப்படி விஜயம் செஞ்சிருக்கிறாங்க. ரோபர்ட் முகாபியானவங்களா இருக்கலாம், இல்லாட்டி கிம் ஜோங் உன் மாதிரியானவங்களா இருக்கலாம், அந்த வரிசையில இப்ப கோட்டாபய ராஜபக்சவும் இணைஞ்சு கொண்டிருக்கிறாரு. இனப்படுகொலையாளி இப்ப அங்க புகுந்திருக்கிறாரு, அங்கிருந்து துபாய்க்கு போக போறாரு, சவுதி அரேபியாவுக்கு போக போறாருன்னு சொல்லி பல தகவல்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் தொடர்ச்சியா கோட்டாபய ராஜபக்சவால சிங்கப்பூர்ல தங்கியிருக்க முடியாது, சிங்கப்பூர் அரசாங்கம் அதுக்கான அனுமதியை கொடுக்காது. சிங்கப்பூர் மாதிரியான, மாலத்தீவு மாதிரியான நாடுகளுக்கு கோட்டாபய ராஜபக்ச ஏன் போறாருன்னு சொன்னா அங்க இதுக்கு முதல்ல விசா எடுத்து போக தேவையில்லை, போன பிறகுதான் விசா எடுக்க வேண்டியிருக்கும். சுற்றுலா பயணின்ற மாதிரி தான் இப்ப கோட்டாபய ராஜபக்ச போயிருக்கிறாரு.
மாலைதீவுல இருந்து கோட்டாபே ராஜபக்ச போறதுக்கு பயணிகள் விமானத்துல போக முடியாதுன்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு விமானம் வரவழைக்கப்பட்டு அதுக்கு பிறகு அந்த விமானத்துல பாதுகாப்பா அவருடைய மனைவியோட அயோமா ராஜபக்சோட ரெண்டு பாதுகாப்பு அதிகாரிகளோட சவுதி அரேபியாவோட விமானத்துல தான் சிங்கப்பூருக்கு போயிருக்கிறாரு. இதுல வெக்கக்கடான விஷயம் என்னன்னு சொன்னா, சவுதி அரேபியான்றது ஒரு முஸ்லீம் நாடு, மாலைதீவுன்றதும் ஒரு முஸ்லீம் நாடு. முஸ்லிம்களுக்கு எதிராக செயற்பட்ட இந்த இனவாதி கோட்டாபய ராஜபக்சவை காப்பாத்துறதுக்கு இந்த முஸ்லீம் நாடுகள் இப்ப முன் வந்திருக்குன்றது உண்மையிலேயே கவலையான விஷயம். இப்ப டுபாயில அவருக்கு அரசியல் தஞ்சம் கொடுக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. ஆனா டுபாய் அந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடாது, முஸ்லிம்கள்ட எதிர்பார்ப்பும் அதுவாதான் இருக்கும். கோட்டாபய ராஜபக்சவை பாதுகாப்பா இலங்கையிலிருந்து மாலத்தீவுக்கு கூட்டி போன மாலத்தீவு சபாநாயகர் முகமது நஷீர், அரசியல் தரகர் முகமது நஷீர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, கோட்டாபய ராஜபக்ச இலங்கையில இருந்திருந்தா பதவி விலகி இருக்க முடியாது, ராஜினாமா செய்திருக்க முடியாது. ஏனெண்டா அவரோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. உயிருக்கு இருந்த அச்சுறுத்தல் காரணமா தான் கோட்டாபய ராஜபக்ச மாலத்தீவுல தஞ்சம் அடைஞ்சாரு. இதுக்கு பிறகுதான் அவர் இப்ப ராஜினாமா செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி முகமது நஷீர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த சர்ச்சைக்குரிய தலைவர்கள்ல ஒருவரான அரசியல்வாதிகள் ஒருவரா இருக்கிற முகமது நஷீர் மாதிரியானவங்க இலங்கையில அரசியல தலையிட கூடாதுன்றதுதான் பலர்ட கோரிக்கை. இப்ப கோட்டாபய ராஜபக்ச உண்மையிலேயே ராஜினாமா செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. கோட்டாபய ராஜபக்சோட ராஜினாமா கடிதம் சபாநாயகருக்கு இமெயில் மூலமா இன்றைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. இந்த கடிதம் தாமதம் அடைஞ்சதுக்கு காரணம், பாதுகாப்பா மாலத்தீவுல இருந்து வேறொரு நாட்டுக்கு போனதுக்கு பிறகுதான் ராஜினாமா கடிதம் ஒப்படைக்கப்படும் சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கமேதான் இந்த தாமதம் ஏற்பட்டிருந்தது. இப்ப இந்த கடிதம் இமெயில் மூலமா அனுப்பப்பட்டிருந்தாலும் அதை உறுதிப்படுத்தணும்னு சொல்லி சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன சொல்லியிருக்கிறாரு. சிங்கப்பூர்ல இருக்கிற இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில அதிகாரிகளும் இதை உறுதிப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. நாளைக்கு கோட்டாபய ராஜபக்சட உத்தியோகபூர்வமான ராஜினாமா அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியும் இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அரசியல்ல இப்படியான மாற்றங்களும் கடைசி நேரத்துல பதிவாக்குறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். என்னன்னு சொன்னா, இப்ப ரணில் விக்ரமசிங்கே பதில் ஜனாதிபதி என்ற ரீதியில கோட்டாபய ராஜபக்சவால சாதிக்க முடியாம போன விஷயங்களை சாதிக்கிறதுக்கு பல முயற்சிகளை முன்னெடுத்து வராரு. இப்ப பதில் ஜனாதிபதியா நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு அதிவிசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது. இதுல சில முக்கியமான நிறுவனங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்குது. இதுக்கு முதல்ல முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சராக இருந்த தம்மிக்கே பெரியராவுக்கு கீழே இருந்த ஃப்ரக்னா லங்கா மாதிரியான நிறுவனங்களும் இப்ப ரணில் விக்ரமசிங்கவுக்கு கீழே கொண்டு வரப்பட்டு இருக்கின்றதும் ஒரு முக்கியமான தகவல். அது மாதிரி பதில் ஜனாதிபதி என்ற ரீதியில கொழும்புக்கு திரும்பவும் ஊரடங்கு சட்டத்தை ரணில் விக்ரமசிங்கே பிறப்பிச்சிருக்கிறாரு. ரணில் விக்ரமசிங்கே கடைசி நேரத்திலையும் இந்த போராட்டத்தை திசை திருப்பதற்கான பல முயற்சிகளை முன்னெடுத்திருந்தாரு. ஆனா அந்த முயற்சிகள் தோல்வியில முடிவடைஞ்சிருக்குது. ராணுவ உறுப்பினர் ஒருத்தர் மக்களால கொலை செய்யப்பட்டதா சொல்லப்பட்டிருந்தது. ராணுவத்தால அது பொய் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரி நாளைக்கு பாராளுமன்றம் கூட்டப்படாது என்று சொல்லி சபாநாயகரால அறிவிக்கப்பட்டிருக்குது. நாளைக்கு பாராளுமன்றம் கூட்டப்படும் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. 19ஆம் தேதி வேட்பு மனுக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 20ஆம் தேதி புது ஜனாதிபதி பாராளுமன்றத்தால தெரிவு செய்யப்படுவார் என்று சொல்லியும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனா அந்த தீர்மானம் மாற்றப்பட்டிருக்குது. நாளைக்கு சொல்லப்பட்ட மாதிரி பாராளுமன்றம் கூட்டப்படாது. கோட்டாபய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச பதவியிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டாலும் இதே மாதிரியான ஒரு நிலைமைதான் 2015ஆம் ஆண்டிலையும் காணப்பட்டதுன்றதும் ஒரு முக்கியமான விஷயம். இதே மாதிரி மக்களால துரத்தப்பட்டு இனி பதவிக்கு வாரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சொல்லப்பட்ட இந்த ராஜபக்ச குடும்பம் திரும்ப ஆட்சிக்கு வந்திருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அதுக்கு பிறகு வந்த ஆட்சின்றதுல மாற்று கருத்து இருக்கவே முடியாது. கேலி கூத்தான ஒரு ஆட்சி ரணிலாலையும் மைத்ரியாலையும் நடத்தப்பட்டதுக்கு பிறகுதான் திரும்ப இந்த ராஜபக்ச குடும்பம் ஆட்சிக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருந்தது. இப்ப பலரும் சொல்ற மாதிரி இனி ராஜபக்சகளோட பேர பிள்ளைகள் வரைக்கும் இலங்கை அரசியல்ல வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி பலரும் சொன்னாலும் கூட அதுலயும் மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு கட்டாயம் உருவாகலாம். ஏன்னு சொன்னா இதுக்கு பிறகு வரப்போற ஆட்சி தான் அதை தீர்மானிக்கும். ஏற்கனவே இருந்த மாதிரி ஒரு கேலி கூத்தான ஆட்சி நடத்தப்படுமா இருந்தா இதே ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்தவங்க திரும்பவும் ஆட்சிக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பம் கட்டாயம் உருவாகும். இருக்கிற போர்க்குற்றவாளிகள் மஹிந்த ராஜபக்சவும் கோட்டாபய ராஜபக்சவும் மக்களால தூக்கி எறியப்பட்டிருக்கிறாங்க. போரோட சம்பந்தப்பட்டவங்களுக்கு நாட்டை அரசியல் ரீதியில நடத்த முடியாதுன்றது உறுதியாகி இருக்குது. ஆனா இந்த பின்னணியில இன்னமொரு போர்க்குற்றவாளி சரத் பொன்சேகா தான் நாட்டை பொறுப்பேற்கிறதுக்கு தயாருன்னு சொல்லி இப்ப சொல்லியிருக்கிறாரு. ஆனா இது எப்படி சாத்தியமா நடக்குமா இல்லையான்றதெல்லாம் சந்தேகமான விஷயம்.
இதே நேரத்துல போராட்டத்துல ஈடுபட்டிருந்த மக்கள்கிட்ட கட்டுப்பாட்டுல இருந்த அரச நிறுவனங்கள், ஜனாதிபதியோட மாளிகை, ஜனாதிபதி அலுவலகம், ஜனாதிபதி செயலகம், அது மாதிரி பிரதமரோட அலுவலகம், பிரதமரோட அலரி மாளிகை, டெம்பிள் ட்ரீஸ் என்று சொல்லப்படுற அரச கட்டடம், இதெல்லாமே போராட்டத்தில் ஈடுபடுற மக்கள்கிட்ட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. திரும்ப அரசாங்கத்திட்ட இந்த கட்டடங்கள் ஒப்படைக்கப்படுறதா இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இந்த ராஜபக்சர்கள், கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு ஓடி இருக்கிறாரு, மஹிந்த ராஜபக்சவும் பதவியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்ன்றதால இந்த பிரச்சனை இப்போதைக்கு உடனடியா தீர்வுக்கு வரப்போறது இல்லை. எப்படியா இருந்தாலும் மக்கள் இப்போதைக்கு பொறுமை காக்க வேண்டியது கட்டாயமான ஒன்று. அதே மாதிரி ஒரு தேர்தலும் குறுகிய காலத்துக்குள்ள நடத்தப்படுறதுதான் பொருத்தமான தீர்மானமா இருக்க முடியும். என்னன்னு சொன்னா, இப்ப இருக்கிற நிலைமையை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதுக்காக ஒரு புது தேர்தல் நடத்தப்படணும். அதன் மூலமா தான் மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படணும். அதே நேரத்துல புதுசா தெரிவு செய்யப்படுற பிரதிநிதிகளாலையும் உடனடியா இந்த நெருக்கடிக்கான தீர்வை கொண்டு வர முடியாதுன்றதையும் மக்கள் கட்டாயம் புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குது. ஓரளவுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படணும், மக்கள் பொறுமை காக்கணும். இது சம்பந்தமான ஒரு கருத்து என்னன்றதையும் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம்.